ஆதிக் ரவிச்சந்தருடைய இதுக்கு முந்தைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். பகீரா பொறுத்த வரைக்கும் ஒரு மரண ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய கம்பேக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி விஷாலுடைய இதுக்கு முந்தைய படங்கள்லாம் கூட சரியாக போகலை. இந்த படத்துடைய தயாரிப்பாளரே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தைய ஒரு படத்தை எடுத்திருந்தார் விஷாலை வச்சு, எந்த படமுமே சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மார்க் ஆண்டனி அவருக்குமே வந்து விஷாலுக்குமே வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கும்போது நம்ம செல்வராகவனும் எஸ் ஜே சூர்யாவையும் வந்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லணும். இந்த படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் சில்க் அப்படிங்கிற அந்த விஷ்ணு பிரியா ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் தியேட்டரில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம், பாக்ஸ் ஆஃபீஸ் படம்னே சொல்லலாம். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைம் மிகப்பெரிய விலைக்கு வாங்கியிருந்தது. ஏற்கனவே வந்துட்டு இந்த படத்தை முடிச்சு வாங்கிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜில் பேன் இண்டியன் முறையில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைமில் தான் வாங்கியிருக்கிறாங்க. மல்டிபிள் லாங்குவேஜில் எல்லா மொழிகளிலுமே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த படம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.